குழு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி 5/6/2024 நம்ம இப்போது பரமக்குடி பக்கத்தில் மடந்தை மோகன் ரமேஷ் இவங்களுடைய இடத்துல இருக்கும் அந்த பண்ணையில். சமீபத்தில் மழை பெஞ்சிருக்கு. சமீபத்தில் மழை பெஞ்சதில் இந்த இடத்துல தண்ணி நிற்கிது. சமீபத்தில் மழை பெஞ்சதில் இந்த இடத்துல தண்ணி நிற்கிது. சென்ற ஆண்டு நெல்லை வச்சு அறுத்துருந்தாங்க, வரப்போயிருச்சுருந்தாங்க. இது 3வது ஆண்டு அப்படின்னு எனக்கு நினைவு. 3வது வருஷமாக 4வது வருஷமாக சரியாக நினைவில். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த தண்ணி நின்னதில் பாருங்கள், ஒரு ஆச்சரியம். அந்த நெல் கீழே சிதறினதெல்லாம் தானாக முளைச்சிருக்கு, கீழே விழுந்ததெல்லாம் தானாக முளைச்சிருக்கு. இந்த நெல் வந்து இன்னும் நெருக்கமாக எல்லா இடத்துலையும் உழுந்து முளைச்சிருக்குன்னு வைங்களேன், இதை அப்படியே நம்ம திருப்பியும் மறுபடியும் துளுக்க விட்டுடலாம். ஏன்னா அடுத்தடுத்து மழை கிடச்சினா, ஏன்னா இங்கே வந்து மழையில் மட்டுமே தான் நட்டு அறுத்தாங்க பார்த்தோம் நம்ம. அந்த மாதிரி தொடர்ந்து மழை கிடச்சிதுன்னா இந்த நெல் அப்படியே எந்திரிச்சு விளையும். அதுவும் வந்து இந்த 60வது பூங்கார், இந்த பூங்காரம் 60வது ஓரளவு ஆண்டுகளில் எப்போவுமே பெய்யக்கூடிய தகுதி உள்ளது தான். பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 50-60 விழுக்காட்டுக்கு மேலே எங்கே பார்த்தாலும் இந்த நாற்று முளைச்சிருக்கு, நல்லா பாருங்கள் தெரியும். சரிங்களா, நிலம் பூராவுமே தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு முளைச்சிருக்கு. அந்த 60வது பூங்காருங்கிறது குறுகிய காலத்தில் விளையிறது. பொதுவாக ஆண்டில் எப்போ வேணாலும் விதைப்போ அல்லது நடுவோ செஞ்சால் ஓரளவு விளைஞ்சிடுது, அதாவது ஒரு அவசரத்துக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இது. இந்த மாதிரி இது இந்த பகுதிக்கு வந்து இது புதுசு கிடையாது. எந்திரம் வச்சு அறுக்கும்போது நிறைய நல்ல எந்திரம் வந்து ஊதி விட்டுரும் வயலில், ஏன்னா அது அறுத்து அடித்து உள்ளே தூத்துது இல்லை. உள்ளேயே ஒரு தூறல் போடும்போது என்ன செய்யும், தூத்தல் நடக்கும்போது பதர்கள் அந்த கூளம் வைக்கோலோட தூள்கள்லாம் வந்து உழும்போது நெல்லும் வந்து உழுது, அதுதான் உண்மை. தமிழ்நாடு முழுவதும் எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும். பரமக்குடி பகுதியில் பெரும்பாலும் ஆட்கள் வச்சு அறுவடை பண்ணுறதே இல்லை, இந்த எந்திரங்களை வச்சு தான் அறுவடை பண்ணுறாங்க. அந்த மாதிரி அறுவடை பண்ணும்போது கோடையில் போன ஆண்டு கம்மா தண்ணி நிறையா மழை பெஞ்சு தண்ணி நின்றுது. நம்மளும் கூட கூட்டு பண்ண நிலத்துக்கெல்லாம் கம்மா தண்ணி பாய்ச்சணும், வைகை ஆற்று தண்ணி ஓடையில் வந்து எடுத்து பாய்ச்சணும், அது நண்பர்களுக்கு நினைவு இருக்கும். அந்த மாதிரி கம்மாவிலெல்லாம் நிறைஞ்சி தண்ணி வரும்போது இந்த எந்திரம் வச்சு அறுவடை பண்ணாங்க பாருங்கள், நவீன ரக நெல்ல அந்த வைக்கோலெல்லாம் அள்ளிட்டு அது உள்ளே தண்ணியை பாய்ச்சினா அந்த கீழே விழுந்த நெல் பூரா முளைச்சிட்டுங்க. முளைச்சி அதில் களை எடுத்துகிட்டு திருப்பி ரசாயன உரம் போட்டு அறுத்துட்டாங்க. நல்லா போனீங்க, உழவு ஓட்டலை, விதையே விதைக்கல, தண்ணீர் கிடச்சிது, தண்ணியை பாய்ச்சினாங்க, அந்த கீழே உளுந்து கிடந்த நெல் முளைச்சிது, அதில் ரசாயன உரம் போட்டு நட்டு அறுத்துட்டாங்க. இது மடந்தைக்கும் பக்கத்தில் நிறையா கிராமங்களில் சாதாரணமாக செஞ்சுக்கிறாங்க. ரெண்டாவது தடவை விதை விதைக்கிறதில்ல. நம்ம ஆட்களை வச்சு அறுக்கும்போது என்னவும் அந்த அளவுக்கு நெல் செதறாது. ஆனால் இதில் இவங்க கொஞ்சம் நெல் உளுந்துருக்குது, நெல் உளுந்து இங்கே முளைச்சிருக்குது. இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஆண்டு பூரா நடுற ரகம்னு செலது இருக்குது. இப்போ உதாரணமாக சீரக சம்பாவோ அல்லது ஆத்துருக்கு செடியோ இந்த மாதிரி நெல் நீங்கள் குறுவை காலத்தில் நட்டிங்கன்னா விளையவே விளையாது, சும்மாவே வந்து நிற்கும் அப்படியே வளர்ந்து. அந்த மாதிரி நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். அதேமாதிரி சீரக சம்பாவை காலம் தப்பி நட்டு தை மாதம் விதை விட்டு நட்டு கதிரியாக வராமல் அப்படியே வீணாக போச்சு மன்னார்குடி ராஜுக்கு. இதெல்லாம் நாங்கள் அனுபவத்தில் நிறையா சந்திச்சிருக்கோம். பழைய கால நெல் ரகங்கள் பருவத்தே பயிர் செய் பட்டம் தப்பினால் நட்டம் அப்படிங்கிறது பழைய கால நெல் ரகங்களுக்கே பொருந்தும். கோடை காலத்தில் முளைக்கிற பயிர் கோடை காலத்தில் தான் முளைக்கும், மழை காலத்தில் முளைக்கிற செடி மழை காலத்தில் தான் முளைக்கும். அந்த மாதிரி பட்டம் வந்து ஒழுங்காக இருந்தது பருவம், இப்போ நம்ம தவற விட்டுட்டோம். ஆனாலும் அதுலேயும் ஆண்டு பூரா விளையிற ரகங்கள் இருக்குது. கோடை கத்திரின்னு உண்டு, கோடை பாகல்னு உண்டு, கோடை புடல்னு உண்டு, அதேமாதிரி சம்பா ரகம் மிளகாயிலே சம்பா ரகம்னு உண்டு, குறுவ ரகம்னு உண்டு. அதுமாரி ஒவ்வொன்றிலையும் இருந்தது ஒரு காலத்தில். அந்தந்த ரகங்கள் அந்தந்த காலத்தில் செம்மையாக விளையும். அதுமாதிரி நெல்லுலேயும் குறுவை சம்பா இருந்தது. அதுலேயும் சில ரகங்கள் ஆண்டு பூரா எப்போ வேணாலும் வரும். இப்போ கத்திரிக்காய் வந்து ஆண்டு பூரா எப்போ வேணாலும் காய்க்கும், சீசனில் மட்டும்தான் காய்க்கணும் இல்லை. கோடை கத்திரின்னு ஒன்று உண்டு. அந்த மாதிரி இந்த 60வது பூங்காரும் இப்போ சமீப காலத்தில் ஆண்டுகளை எப்போ வேணாலும் நட்டால் ஓரளவு விளையும் அப்படிங்கிறது நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். அதனால் கொஞ்சோண்டு தண்ணி கிடைக்குது, குறுகிய காலத்தில் ஓரளவு தண்ணியில் விளைய வச்சு அறுத்தணும் அப்படின்னா இந்த நெல் ரகம் ஏற்றது. அதை தான் நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். சரியா, இது வந்து ஓரளவு நிறையா இருந்து ஒருவேளை தற்கால தொடர்ந்து மழை பொழிவு வந்ததுன்னா இந்த நாற்று சில இடத்துல பாருங்கள் அதிகமாக இருக்குது, பாருங்கள் இதை பாருங்கள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் எடுத்து தண்ணி நிற்கிற அளவுக்கு வந்தாலோ இல்லை தண்ணி பாசல வசதி இருந்தாலோ இதெல்லாம் எடுத்து அங்கங்கே ஒரு ஒரு நாற்று ரெண்டு ரெண்டு நாற்று பாருங்கள் நிறையா தெரியுது பாருங்கள், நாற்று திட்டு திட்டா முட்டு முட்டா. இந்த நாற்றுகளை எடுத்து நம்ம அப்படியே இல்லாத இடங்களில் இதோ பாருங்கள் அங்கே தண்ணியில் இல்லவே இல்லை, பக்கத்தில் நிறையா இருக்குது. இந்த தண்ணி உள்ள இடத்துல நாற்றே இல்லை, பக்கத்தில் பாருங்கள் அது நிற்கிது.
நாற்று நிறையா இருக்குது. இந்த மாதிரி நாற்றுகள் எடுத்து நடவு நடுறது மாதிரி ரெண்டு நாற்று மூணு நாற்று நட்டுட்டோம்னா அப்படியே ஒரு மகசூல் அறுத்துக்கலாம். சரியா? இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு செஞ்சுக்கிற உத்தி. ஒரு சும்மா ஒரு நாலஞ்சு ஆள் பெண்களை வச்சுக்கிட்டு அப்படியே இல்லாத இடங்களில் தண்ணி நின்ன பிறகு நின்னாதான், இல்லைனா திருப்பி உழவு ஓட்டிட்டு வச்சிட வேண்டியதான். இது வந்து வேளாண்மை உத்திகள்ங்கிறது அப்பப்போ அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்மளாவே ஏற்பாடு பண்ணிக்கணும். எல்லாத்தோட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண் கட்டின வரைக்கும் அந்த சீமை கருவல் காட்டில் எங்கேயுமே தண்ணி இல்லை. ஆண்டு பூரா பெய்கிற அவ்வளோ மழை நீரையும் தேக்கி நிறுத்துகிற அறிவு இது, தேக்கி நிறுத்துகிற அறிவு. இதுவே புஞ்சை கட்டமைப்பாக இருந்தால் குடிச்சு முடிச்சிடும். நஞ்சை நிலமாக இருக்கிறதுனால கொஞ்சோண்டு தண்ணியாக இருந்தாலும் தேக்கி நிறுத்துது. அதனால் ஆண்டு பூரா பெய்கிற தண்ணீரை தேக்கி தரைக்கு மேலே நிறுத்தணும். அப்போ தான் அது தரை உள்ளே போவோம். உள்ளே எப்பெல்லாம் சூடு அதிகமாகுதோ, நீரின் கொதிநிலைக்கு மேலே ஆகுதோ, அப்போல்லாம் அது ஆவியாகி மேகக்கூட்டமாக உருமாறும். வரப்படுத்த வயல்கள் தான் மேகக்கூட்டங்களை உருவாக்குகின்றன. புஞ்சை கட்டமைப்பு வந்து இந்த அளவுக்கு மேகத்தை உருவாக்கணும்னா இதை விட கொஞ்சம் சிரமம். ஏன்னா அதில் அவ்வளோ உயரம் வரப்பு எடுத்துருக்க மாட்டோம். இந்த அளவுக்கு மூணு அடி நாலு அடி வரப்பு எடுக்கலைன்னா அது மேகக்கூட்டங்களை உருவாக்குறதுல பின்னடைவு ஏற்பட்டுரும். மேகக்கூட்டங்களை உருவாக்குறதுக்கு நாலு அடி அஞ்சு அடி உயரம் வரப்பு உயர்த்தி புஞ்சை கட்டமைப்பு ஏற்படுத்தினோம்னா ரொம்ப ஆழத்துக்கு போயிடும். அந்த தண்ணீர் நேரடியாக பூமியினுடைய மையத்தை நோக்கி போயிடும். அப்போ அது மிகப்பெரும் அளவில் மேகக்கூட்டங்களை உருவாக்குறதுல பின்னடைவு வந்துடும். இப்படி எளிமையாக புரிய சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு பானையை திறந்து வச்சு தண்ணியை வச்சு எரிச்சிங்கன்னா அந்த ஆவி வெளில வந்து போயிட்டே இருக்கும். அது மேலே அழுத்தமாக ஒரு மூடியை போட்டு மூடுனீங்கன்னா தான் அந்த பானைக்கு உள்ளுக்குள்ளேயே நீராவி நிறைய உண்டாகி அழுத்தம் அதிகரித்து மேலே உள்ள பாத்திரத்தை தூக்கி எரியும். அப்படி தான் ப்ரெஷர் குக்கர்லாம் நம்ம அழுத்த குடுவை, அழுத்த வெப்ப அழுத்த குடுவை அது மாதிரிலாம் உருவாக்கணும். நம்ம ப்ரெஷர் குக்கர் அப்படி தானே சொல்லணும், அதெல்லாம் உருவாக்கணும். அதை மாதிரி தான் நீராவி எந்திரங்களே உருவாக்கப்பட்டது. வெறும் நீர் அப்படியே சாதாரணமாக எரிச்சு ஆவி போயிட்டே இருக்கும். வெறும் நீரை சாதாரணமாக எரிச்சு ஆவி போகிறது மாதிரி செய்கிறது தான் புஞ்சை கட்டமைப்பு. அதில் வந்து மேகக்கூட்டங்கள் உருவாகுங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. ஆனால் நஞ்சை நிலங்களில் மேகக்கூட்டங்கள் உத்தரமாகும். ஏன்னா உத்தரவாதமாக மேகக்கூட்டங்கள் உருவாகும் ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாரி நீர் நிறையா நம்ம சேர்க்கறதுனால அந்த நீர் வந்து ஒரே இடத்துல தேங்கி நிற்கிறதால அந்த நீரை வெப்பம் ஒன்று சேர்ந்து தாக்கிறதுனால அழுத்தம் மிகுந்த நீராவி தரமட்டத்துக்கு மேலே நாலடி உயரம் காற்றை தடுத்துக்கிட்டு நிற்கிறதுனால வரப்புகள் மிக உயரமான இடத்துக்கு போகிற நீராவி தான் மேகக்கூட்டமாக மாறும். தர ஓரமாக இருக்கிற நீராவி ஒரு காலத்திலையும் மேகக்கூட்டங்களாக மாறாது. அதனால் இந்த மாதிரி வரப்பு உயர்த்திய வயல்கள் மேகக்கூட்டத்தை உருவாக்குறத முதல் நிலையில் இருக்குது. இந்த அடிப்படையை இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அதே போல் தண்ணி நிற்க ஆரம்பித்தாலே முதல் ஆண்டு அறுவடை செஞ்ச அந்த நெல் நாற்றெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி நாற்றுகள் நிறைய உருவாச்சுன்னா நம்ம வந்து அதையே ரெண்டாவது ஆண்டுலேயும் வாய்ப்பு கிடச்சிதுன்னா நம்ம வந்து அதையே அறுவடைக்கும் பயன்படுத்திக்கலாம் விளைச்சலாக்கி. சரியா? நன்றி, வணக்கம்.